அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்பகம். காஞ்சி மகாபெரிவாளோட திவ்ய சரித்திரத்தில் பெரிவாளோட யாத்திரை ரொம்ப விஸ்தாரமானது. அதில் 1964 வருஷம் வியாச பூஜை காஞ்சி திவ்ய க்ஷேத்திரத்தில் பண்ணினான். காஞ்சிபுரத்தில் புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமியோட வியாச பூஜை ரொம்ப கோலாகலமாக நடந்தது. இன்னொரு விசேஷம், காஞ்சிபுரத்தில் பிராச்சீனமாக சங்கர மடம் இருந்தால் கூட பூஜைக்காக ஒரு கருங்கல்லால் மண்டபம் கட்டணும் அப்படின்னு பெரியவா ஆசைப்பட்டு, இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் போனால் சந்திரமௌலீஸ்வரர் பூஜை நடக்கிற அந்த பூஜா கருங்கல் மண்டபத்தை பெரியவா 1964 வருஷம் கட்டினது. ரொம்ப பார்த்து பார்த்து ரொம்ப அழகாக பெரியவா கட்டியிருக்கா அந்த பூஜா மண்டபத்தை. அந்த பூஜா மண்டபத்தில் மார்பிளில் சலவக்கல்ல ஆதிசங்கர பகவத் பாதாள் 4 சிஷ்யாலோடு இருக்கிறாப்புல இந்த செபத்தில் பிம்பம் பிரதிஷ்டை பண்ணி, முன்னால் ஆச்சாரியாளோட பாதுக பிரதிஷ்டை பண்ணி, அதுக்கு முன்னால் சந்திரமௌலீஸ்வர பூஜை நடக்கிறாப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணி இன்னி வரைக்கும் இப்படி தான் நடந்துட்டுருக்கு. இந்த வியாச பூஜை ரொம்ப விமர்சையாக நடந்தது. 1964 வருஷம் ராமேஸ்வரத்தில் கடுமையான புயல், அந்த புயலினால் சேதம் ரொம்ப, தனுஷ்கோடி அப்படிங்கிறதே மறைஞ்சு போனாப்பில் புயல் சேதம் ஏற்பட்டது. அந்த சமயத்தில் தான் அங்கேருந்த ஜனங்களுக்கெல்லாம் அரசாங்கம் கூட உதவி பண்ண முடியாத ஒரு ஸ்திதியில் பெரியவா அதுக்கு முன்னால் யாத்திரையில் இருக்கிறதே ஒவ்வொரு இடத்துலையும் போகிறதையெல்லாம் எல்லாட்டையும் ஒரு மூட்டை நெல் அனுப்பு, மடத்துக்கு ஒரு மூட்டை நெல் அனுப்பு அப்படிலாம் கேட்டு கேட்டு வாங்கி, இந்த மடத்துக்கு வந்த நெல்லெல்லாம் ராமேஸ்வரத்துக்கு அனுப்பி சொல்லி அங்கே சேகரம் பண்ணி வச்சு, இந்த 64 வருஷம் புயலில் அந்த ஜனங்கள்லாம் அன்ன ஆகாரம் இல்லாத பல நாட்கள் தவிக்கிறதே, அவளோட பசிப்பிணியை தீர்க்கறதுக்கு அவளுக்கு உதவி பண்ணுறதுக்காகவே இப்படி பல நாட்களாக பல வருஷமாக பெரியவா அதை கலெக்ட் பண்ணி சேகரம் பண்ணி அவளோட பசிப்பிணியெல்லாம் தீத்தார் அப்படின்னு நமக்கு சரித்திரம் சொல்கிறது. திரிகால ஞானிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சாதாரண ஒரு சிம்பிளான ஒரு உதாரணம். எப்போ புயல் வரப்போகிறது, இந்த ஜனங்கள்லாம் சாப்பாடு இல்லாத வைக்க போகிறாள் அப்படிங்கிறதுக்காக பெரியவா முன்னாலேயே தான் பரிஞ்சுண்டு சாமான்லாம் சேகரம் பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணுற. அப்படின்னா நாம் ஒரு குறைய பெரியவாள்கிட்ட சொல்லி தான் நமக்கு அனுகிரகம் வாங்கிக்கணுமா என்ன? தேவையில்லை. நமக்கு எப்போ என்ன வரப்போகிறது, என்னென்ன சிரமம் வரப்போகிறது, என்னென்ன வேணும், எப்பப்போ என்னென்ன கொடுக்கணுங்கிறது எல்லாம் தெரிஞ்ச திருக்காலஜானி பெரியவா. அப்படி தான் இந்த 64 வருஷம் ராமேஸ்வரத்தில் இருந்த தவிச்ச ஜனங்களுக்கெல்லாம் புயல் நிவாரணமாக பெரியவா தான் அனுகிரகம் பண்ணினான். 1964 வருஷம் நவம்பர் மாதம் கத்தோலிக்க மத தலைவரான போப்பாண்டவர் ரோமாபுரியிலேருந்து இந்தியாவுக்கு வரதா ஏற்பாடாக இருந்தது. இந்த போப்பாண்டவர் இந்தியாவுக்கு வரத்தே அதுக்கு கருப்பு கொடி காமிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அப்படின்னு சில அமைப்புகள்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தா. இந்த விஷயம் பெரியவாக்கு தெரிஞ்சது. பெரியவாக்கு தெரிஞ்சோன்னு பிடிஐ மூலியமாக ஒரு செய்தி அனுப்பிச்சா. அவர் ஒரு மதத்தலைவர், ஒரு மதாச்சாரியர், மதகுரு. அவர் ஒரு நாட்டுக்கு வரத்தே மற்ற மதஸ்தர்களுக்கெல்லாம் முதல்ல சகிப்புத்தன்மை இருக்கணும், அந்த சகிப்புத்தன்மையை காமிக்கணும், அவளை வரவேற்கணும், தக்க முறையில் கௌரவமாக வரவேற்று அவளை நாம் திருப்பி அனுப்புறது தான் நம்ம நாட்டுக்கோ நமது கலாச்சாரத்துக்கோ நமது மதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு உகந்ததாக இருக்கும், இந்த மத நல்லிணக்கம் நமக்கு எல்லாருக்கும் வரணும் அப்படின்லாம் ஒரு பெரிய செய்தியை பிடிஐ மூலமாக அனுப்பிச்சு, இந்த கருப்பு கொடி காமிச்சு எதிர்ப்பு தெரிவிக்க இருந்தவாளெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்து பெரியவா போப்பாண்டவரோட விஜயம் இந்தியாவில் நல்லபடியாக நடக்க முடியுமா பெரியவா வழிசி பண்ணினான். இதை எதை காமிக்கிறது அப்படின்னா பெரியவாளோட சமரசபாவத்தை காமிக்கிறது. எம்மதம் சம்மதம், எம்மதம் சம்மதம் நாமெல்லாம் சும்மா வாயால் தான் சொல்லிட்டு இருப்போம். அது கூட எம்மதமும் சம்மதம் அப்படின்னு யார் இந்துக்கள் தான் சொல்கிறா, மற்றவாள்லாம் யாரும் அவள் அவள் மதத்தை விட்டு கொடுக்குறதே இல்லை, அவள் மதத்தை தவிர வேறு எதையும் அவள் சம்மதிக்கிறது இல்லை, அவ்வளோ மத நம்பிக்கையோடு தான் இருக்கா. அப்படி இருந்தால் கூட நாம் சம்மதம்னு சொன்னால் கூட நமக்கு அது பூர்ணமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா சந்தேகமாக தான் இருக்குது, கழிவுக்குரியாக தான் இருக்குது. ஆனால் பெரியவாளுக்கு அதில் துளி கூட சந்தேகத்துக்கே இடமில்லாத எல்லாரையும் ஒன்றா பார்க்குறது, எல்லா மதத்தையும் சமமாக நடத்துறது, எல்லோருக்கும் கருணையை பொழியிறது, எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிறது ஜாதி மதம் இனம் அப்படின்னு எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத
முழுக்க முழுக்க 100% யாரும் நடந்துட்டா அப்படின்னா பெரியவாளைத்தான் சொல்லலாம். ஏன்னா எந்த மதத்தோட அனுஷ்டானமும் மனுஷனோட உள்ள இந்த ராகத்வேஷத்தை போக்கி சித்த சுத்தி கொடுக்கறதுக்கு தானே மதம்ங்கிறதே ஒன்று இருக்கு. அதுதான் இங்கே பெரியவா எடுத்து காமிச்சா. அப்படியே இருக்கிறதே 1964 வருஷம் காஞ்சிபுரத்தில் சாதுர்மாசியத்தெல்லாம் முடிச்சுட்டு நேர சந்தவேலூர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. இன்னைக்கு சுங்குவார் சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 1965 வருஷம் சுங்குவார் சத்திரத்தில் மார்ச் மாதம் இருந்தா. சிவராத்திரி எங்க, இந்த சிவராத்திரிக்கு முன்னால அதாவது சதுர்தசி திதி கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதி, மாசி மாசம் கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதி தான் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்றோம். அந்த சதுர்தசி திதிக்கு முன்னால வர அஷ்டமி திதியில பெரியவாளோட பரமகுரு காஞ்சி காமகோடி பீடத்தோட 66 சுவாமிகள் சித்தியான தினம், அவளுக்கு அன்னைக்கு ஆராதனை நடக்கும். அதுக்கப்புறம் 8 நாள் சிவராத்திரி ஆனோன்னு அமாவாசை ஆனோன்னு மறுநாள் பிரதம இன்னைக்கு பெரியவாளோட குரு ஆராதனை, 67 சுவாமிகள் ஆராதனை. இந்த ஒரு வார வித்தியாசத்துல சிவராத்திரிக்கு முன்னால ஒன்னும் பின்னால ஒன்னும் அப்படின்னு ரெண்டு ஆராதனையும் வரும். அப்படி பரமகுரு ஆராதனை அஷ்டமி இன்னைக்கு ஆயிருக்கு. மெட்ராஸ்ல திருவல்லிக்கேணியில முரளி ஸ்கேஃப் அப்படின்னு ஹோட்டல் வச்சிருந்தா, அந்த குடும்பத்தை சேர்ந்த மீனாட்சி அம்மா அப்படின்னு அவ ரொம்ப பரம பக்தா. அந்த குடும்பமே பெரியவாளுக்கு ரொம்ப பரம பக்தி. இன்று வரைக்கும் மடத்துக்கு பிற கைங்கரியங்கள் பண்ணிட்டு இருக்கிறவா. இந்த மீனாட்சி அம்மா என்ன பண்ணினா, பெரியவாளோட பரமகுரு ஆராதனைக்கு சாமான்கள்லாம் வாங்கிட்டு போயிருந்தா. மளிகை சாமான்கள், கரிகா, பழம் இது மாதிரி எல்லாம் வாங்கிட்டு போய் ஆராதனைக்கு கொடுக்கறது. பெரியவாளுக்கு பரமகுரு அப்படின்னா அந்த குரு ஆராதனை கலந்துக்கணும், அதுக்கு சாமான்லாம் நம்ம கைங்கரியம் பண்ணும் அப்படின்னு இந்த சுங்குவார சத்திரத்துக்கு எடுத்துன்னு போயிருந்தா. எடுத்துன்னு போயிருந்தா அங்கே போனப்புறம் தெரிஞ்சது பெரியவாள்கிட்ட கொண்டு வச்சா, பெரியவாகிட்ட ஆராதனை இன்னைக்கு ஆராதனை நீ சாமான்லாம் கரிகாலெலாம் கொண்டு வந்திருக்கியோ அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா. இந்த அம்மா என்ன பண்ணிட்டா, இந்த பஞ்சாங்க வித்தியாசங்களில் இந்த அம்மா பார்த்த பஞ்சாங்கப்படி இன்னைக்கு ஆராதனை, ஆனால் மடத்து பஞ்சாங்கப்படி நேற்றுக்கே ஆராதனை ஆயிடுத்து. அது இந்த அம்மாவுக்கு தெரியாது, இன்னைக்கு தான் ஆராதனை அப்படின்னு நினச்சின்னு சாமான்லாம் கொண்டு வந்துட்டா. பெரியவா அந்த விஷயத்த சொன்னா, நீ நீ கொண்டு வந்திருக்கியே நேற்றுக்கே ஆராதனை ஆயிடுத்து, மடத்து பஞ்சாங்கப்படி நேற்றுக்கு ஆராதனைன்னு உனக்கு தெரியாதோ அப்படின்னா. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டா, மனசு தாபமாக இருந்து, நாம் மெனக்கெட்டு இவ்வளோ சாமான்லாம் ஆசையாக கொண்டு வந்து அது ஒரு ஆராதனைக்கு உபயோகப்படாத போயிட்டேன், நேற்றுக்கே ஆராதனை ஆகிட்டேன், நம்ம கவனிக்காத போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டா. இருந்தாலும் என்ன பண்ணுறது, பெரியவாள்கிட்ட சொன்னால் இருக்கட்டும், சந்திரமுழீஸ்வரர் பூஜை இருக்குது, மடத்தில் சந்தர்ப்பணம் இருக்குது, பெரியவா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானம் அடைஞ்சுட்டான். ஆனால் பெரியவா என்ன பண்ணா, மடத்து வாத்தியாரை கூப்பிட்டா, கூப்பிட்டு இங்கே யாரானும் கார்த்தாலேருந்து காப்பி எப்படி சாப்பிடாத ஒன்றும் இருந்தாலும்னா அவள்கிட்ட யார்ட்டேனும் 4 பேரை இருக்க சொல்லு, இன்னைக்கு திருப்பி ஆராதனை பண்ண போகிறது குருவுக்கு அப்படின்னா. இந்த மீனாட்சி அம்மாவை கூப்பிட்டு, நீ எல்லா சாமானும் கொண்டு வந்துட்ட, இதில் வஸ்திரம்தான் இல்லை, நீ ஒன்று பண்ணு, காஞ்சிபுரத்துக்கு போய் 4 வேஷ்டி வாங்கிட்டு வா அப்படின்னா. அந்த அம்மா சொன்னால், நான் அவ்வளவுக்கு பணம்லாம் கொண்டு வரல அப்படின்னா, பரவாயில்ல மடத்துலேருந்து வாங்கிக்கோ, உனக்காக வாங்கிட்டு வந்து தரச்சுட்றேன், அந்த வஸ்திரத்தையும் கொடு, இன்னைக்கு திருப்பி இன்னொரு தரம் ஆராதனை பண்ணிட்டா போகிறது அப்படின்னு சொல்லி எல்லா சாமானியும் உடனே சமையல் கட்டில் கொடுத்து ஆராதனை சமையல் சமைக்க சொல்லி, அங்கே நியமமாக இருந்த ஆச்சாரமாக இருந்த 4 பேரையே திருப்பி வரைச்சு இந்த அம்மாவுக்காக மெனக்கிட்டு காஞ்சிபுரத்தில் போய் 4 வஸ்திரத்தை வாங்கிட்டு வர சொல்லி எல்லா பண்ணி எதோக்தமாக இன்னைக்கு மறுநாளும் ஆராதனை நடந்தது, பூர்த்தியாக ஆயிடுத்து ஆராதனை. ஆராதனையெல்லாம் ஆகி தீர்த்தநாராயண பூஜை எல்லாம் ஆகி பெரியவா அக்ஷத பிரசாதம் கொடுத்தா. அக்ஷத பிரசாதம் கொடுத்த இந்த மீனாட்சி அம்மா கூட்ட அக்ஷத பிரசாதம் கொடுக்கறதே இந்த அம்மா ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்காத நேத்திக்கே ஆராதனை ஆயிடுத்துன்னு நினச்சது போக, இன்னைக்கு திருப்பி ரெண்டாந்தரம் ஆராதனை பண்ணி தான் சாமான்லாம் கொண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக பெரியவா பரம கருணையினால ஆராதனை பண்ணி மடத்தில் இதுக்கு ஆராதனை பண்ணோம்னா அதுக்கு உண்டான சிரமங்கள்லாம் படணும் இல்லையோ, இப்படிலாம் ஆயிடுத்து அப்படின்னு ஒரு பக்கம் சந்தோஷம், இருந்தாலும் நாம் பெரியவாளை சிரமப்படுத்திட்டுமே அப்படின்னு ஒரு வருத்தம். அதனால அக்ஷத வாங்கிக்கிறது, பெரியவாள்கிட்ட நமஸ்காரம் பண்ணி மன்னிச்சுக்கணும், நான் நேத்திக்கு ஆராதனைன்னு தெரியாத, நான் கவனிக்காத இருந்துட்டேன், இன்னைக்கு சாமான் தான் இன்றைக்கி தான் கொண்டு வந்தேன், இருந்தாலும் பெரியவா சிரமத்தை பார்க்காத இன்றைக்கி திருப்பி ஆராதனை பண்ணிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெரியவா கையால் பிரசாதம் வாங்கிக்கிறது, பெரியவாளை மடத்தில் சிரமப்படுத்தினதுக்கு மன்னிச்சுக்கணும் அப்படின்னு நமஸ்காரம் பண்ணினா, அதுக்கு பெரியவா சிரிச்சுன்னே சொல்கிறா, மன்னிச்சுக்கணுமா உன்னை, நீ எதுக்கு வருத்தப்பட்டுன்னு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நாங்கள் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா பெரியவா. இந்த அம்மாவுக்கு புரியல, எதுக்கு பெரியவா தேங்க்ஸ் சொல்லணும்னு பெரிய வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துகிறாளே. பெரியவா சொல்கிறா, நேத்திக்கே ஆராதனை ஆகிடுத்து, நீ தவறுதலாக இன்னைக்கு திருப்பி சாமான் கொண்டு வந்ததுனால என்ன ஆகிடுத்துன்னு,
என்னோட பரமகுருநாதரை இன்னொரு தரம் ஸ்மரிக்க முடியுமா, ரெண்டாந்தரம் ஸ்மரிக்க முடியுமா, எனக்கு ஒரு பாக்கியத்தை ஒன்னால கிடைச்சது, அதனால நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா. இது அந்த அம்மாவை ரொம்ப அப்படியே உருக்கித்து, பெரிவாளோட குருபக்தி என்னன்னு சொல்றது, என்ன ஆசை பாருங்க, நம்மளா இருந்தா ஒரு காரியம் நேத்திக்கே ஆயிடுத்து, இன்னைக்கு ஒரு தரம் பண்றதுக்கே நமக்கு அலுப்பா இருக்கு, சிரமமா இருக்கு, பிதிரு சாதம், அம்மாவுக்கு சாதம், அப்பாவுக்கு சாதம் அப்படின்னா எல்லாருக்கும் வருஷத்துக்கு ஒரு தரம் பண்றதுக்கே நமக்கு ஏதோ கடனா பயந்துன்னு பண்றோம். ஆனா பெரியவா என்ன பண்றா அப்படின்னா, ஒரு தரம் பண்றது இல்லையா, திருப்பி திருப்பி பண்ணணும்னா தன்னோட குருவுக்கும் பரமகுருக்கெல்லாம் பண்றதுதான் பெரியவாளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதைத்தான் நினைச்சு அந்த மீனாட்சி அம்மா உருகினா, இப்படி குரு பக்தி இருக்குமா, இப்படி ஒரு குரு பக்தி இருக்குமா அப்படின்னு பெரியவா அதை சொல்லி ஆனந்தப்பட்டா. ஒன்னாலே இன்னைக்கு என்னோட குருநாதால திருப்பி ஸ்மரிக்க முடியுமா, ஆச்சு பாக்கியம் கிடைச்சது, திருப்பி ஸ்மரிக்க முடியுமா, பாக்கியம் கிடைச்சது, அதனால நான் தான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னான். இப்படி இந்த சுங்குவார சத்திரத்துல திருப்பி ஆராதனை, அதாவது பூஜையெல்லாம் நடந்தாக்க என்ன பண்ணுவோம், வரலட்சுமி நோம்பு, பிள்ளையார் சதுர்த்தி, இது மாதிரி பூஜையெல்லாம் பண்ணினா அன்னைக்கு உடனே பூஜை பண்ணிட்டு அப்படியே சுவாமியை விட்டுடுறது இல்லை, உடனே மறுநாளைக்கு புனர் பூஜை அப்படின்னு பண்ற வழக்கம். அந்த புனர் பூஜை பண்ணினாக்க அதாவது எந்த ஒரு காரியத்தையும் நல்ல காரியத்தையும் முதல் நாள் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தரம் பண்ணிவிட்டு ரெண்டாம் தரம் பண்ணினா அது விருத்தி ஆகும் அப்படின்னு ஒரு சாஸ்திர நம்பிக்கை. ஒரே தரத்தோட விடக்கூடாது, ஒரு எந்த ஒரு காரியமும் நல்ல காரியம் பண்ணினோம்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தட்ட போய் ஏதாவது ஒரு பாட்டு கற்றுக்கிறோம், ஏதோ ஒரு வித்தியை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா விஜயதசமி இன்றைக்கி போய் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, விஜயதசமி அன்னைக்கு போய் ஆரம்பிச்சுட்டு உடனே கட்டாயம் மறுநாளைக்கு அதை போய் கண்டினியூ பண்ணணும், அப்படி பண்ணினாதான் அது வளரும் அப்படின்னு சாஸ்திர நம்பிக்கை. அதே மாதிரி ஒரு இது மாதிரி விசேஷ பூஜைகள்லாம் பண்ணால் மறுநாளைக்கு புனர் பூஜை அப்படின்னு பண்ணுற வழக்கம். இப்படி பூஜைகளுக்கெல்லாம் தான் பார்த்துருக்கோம். ஆனால் பெரியவா இங்கே என்ன பண்ணினான், குருவோட பரமகுருவோட ஆராதனையை பண்ணிட்டு மறுநாளைக்கு திருப்பி புனர் ஆராதனையும் பண்ணி திருப்பி திருப்பி தன்னோட குருநாதரை பரமகுருநாதரை ஸ்மரிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு பண்ணி காமிச்சிருக்கா நமக்கு. இப்படி பெரியவா சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப அபூர்வமான இது மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். இதெல்லாம் ஒரு படிப்பினை, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நமக்கே இது ஒரு பெரிய பிரமாணம் மாதிரி இருக்கும். அப்படி இந்த சுங்குவார சத்திரத்தில் தான் நடந்தது. இந்த சுங்குவார சத்திரத்தில் இருக்கிறதே மகாபெரிவாளோட பக்தர்களில் ஒருத்தர் பான்ஸ் நாராயணன் அப்படின்னு, இவள் அக்கா நாகலட்சுமி அப்படின்னு, பம்பாய் நாகலட்சுமி அப்படின்னு சொல்லுவா. இந்த நாகலட்சுமி அம்மா எல்லாம் எப்படி கிருஷ்ண பரமாத்மாவை சுற்றி கோபிகா ஸ்திரீகள்லாம் இருந்தாலும் தன்னோட வீடு வாசல் கணவன் குழந்தைகள் இப்படின்னு எந்த ஒரு சொந்த பந்தத்தையும் பாராட்டாத கிருஷ்ணர் 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 கிருஷ்ணன்னு அவனையே நினைச்சுண்டு உருகி உருகி பக்தி பண்ணியிருந்தாலும் அவளுக்கு துல்லியமாக இந்த நாகலட்சுமி, பொள்ளாச்சி ஜெயங்கிறவா, இந்த வேணநீலா, இது மாதிரி பல பக்தாள் பெரிவாழ்கிட்ட இருந்தா. அதில் இந்த நாகலட்சுமி, இந்த நாகலட்சுமியோட தம்பி தான் பான்ஸ் நாராயணன். இந்த நாகலட்சுமி அம்மா தன்னோட புள்ள இந்த பான்ஸ் நாராயண தம்பி வா ரெண்டு பேரையும் அழிச்சுன்னு பெரிவாழ்கிட்ட இந்த சுங்குவார் சத்திரத்தில் வந்து தரிசனம் பண்ணி வைக்கிறா. அந்த அம்மா பெரிவாழ்கிட்ட பிரார்த்தனை பண்ணினான், என் குடும்பத்தில் மற்றவாளுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் பெரியவாளை பற்றி அதிகமாக ஒன்றும் தெரியல, பக்தி வளரணும் எல்லாருக்கும், இவன் என் தம்பி, இவனுக்கு பெரியவாழ்கிட்ட எப்பொழுதும் பக்தி இருக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ண பெரியவா பூர்ணமாக அனுகிரகம் பண்ண. அப்படி பூர்ணமாக அனுகிரகம் பண்ணது என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் அன்னியிலேந்து ஆரம்பித்து இந்த நாராயணன் கடைசி மூச்சு உள்ள வரைக்கும் பெரியவா 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 அப்படின்னு பெரியவாளுக்கு அடிமையாக, பெரியவாளுக்கு அதுக்கப்புறம் பல கைங்கரியங்கள் பண்ணியிருக்கா, பல கைங்கரியங்கள்லாம் பண்ணியிருக்க. இந்த நாகலட்சுமி இந்த பான்ஸ் நாராயணோட அம்மா எப்படி காலமானா அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். பெரியவா நினைச்சா யாருக்கெல்லாம் எப்படி வேணால் அனுகிரகம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. பெரியவா திருவத்தியூருங்கிற இடத்துல இருந்தால் இந்த பான்ஸ் நாராயணன் தன்னோட அம்மாவை அழைச்சின்னு பெரியவாள்கிட்ட போனார். அந்த அம்மா ரொம்ப ஆச்சார அனுஷ்டானம் உள்ளோ, பெரியவா தானே மந்திரோபதேசம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணினா. பெரியவா உடனே ஒரு பரமேஸ்வரனோட நாமத்தை சொல்லி இதை எப்பொழுதும் சொல்லின்று அப்படின்னு சொன்னான். இதை உபதேசம் பண்ணினோன்னு அந்த அம்மா கிட்ட நான் அதை ஜபம் பண்ணின்னு இருக்கேன், எனக்கு ஒரு ஆசை, என்னோட உயிர் பிரிய காலத்தில் பார்வதி பரமேஸ்வரா எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை அழிச்சுன்னு போகணும் அப்படின்னா. பெரியவா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ததாஸ்துன்னு கையை தூக்கி அனுகிரகம் பண்ணிட்டா. இந்த கேள்வியை பாருங்கோ, இந்த பிரார்த்தனையை பாருங்கோ, நமக்கு மந்திரோபதேசம் வாங்கிக்கிறோம், ஜபம் பண்ணுறோம், சித்தியா இருந்தா எல்லாம் இருக்கட்டும். அந்த அம்மா கேட்டது தன்னோட அந்திம காலத்தில் பார்வதி பரமேஸ்வரன் நேர தரிசனம் கொடுத்து அழிச்சுன்னு போகணும் அப்படின்னு கேட்குறானா. பெரியவாளும் சர்வசகஜமா ஆகட்டும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்றான்னா பெரியவா பேர்பட்ட சர்வசக்தன் அப்படிங்கிறத நாம இதுலயும் தெரிஞ்சுக்கலாம்.
அந்த அம்மா கேட்டுட்டா நிஜமாவே நடந்ததோ அப்படின்னா நிஜமாவே நடந்தது. அதுக்கப்புறம் பல வருஷம் கழித்து இந்த அம்மாவுக்கு பல பிள்ளைகள், அதில் மூத்த பிள்ளை திருச்சியில் இருந்தால், அந்த திருச்சியிலவே மூத்த பிள்ளையாத்துல இருக்கா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு விஷயங்கள்லாம் வந்தது. பான்ச நாராயணன் பேருந்தர் அவர் சனி ஞாயிறு வாழாவரம் லீவுக்கு அம்மாவுக்கு போய் கைங்கரியம் பண்ணிட்டு வரு, அப்படி ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி கிழமை திருச்சிக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி கிழமை திரும்பி வரப்போகிறார், மெட்ராஸ்க்கு வரப்போற என்னத்துக்கிழமை ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு. ஞாயிற்றுக்கிழமை கிளம்புறதே அந்த அம்மா சொன்னால், இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு போடா, நாளைக்கு ஊருக்கு போடா அப்படின்னா. இவர் சொன்னார், இல்லைம்மா நான் ஆஃபீஸ் சாவி எல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன், ஏன்னா ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறதுனால நான் சாவி எடுத்துன்னு வந்திருக்கேன், இந்த வார லீவுனால நான் இந்த லீவில் வந்தேன்னு வழியே நான் லீவு போட்டுட்டு வரல, ஆஃபீஸில் சொல்லிட்டு வரல, அதனால் நான் அவசியம் போய் தான் ஆகணும் அப்படின்னா. அந்த அம்மா சொன்னால், இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு போகப்படாதா அப்படின்னு சொன்னால், இவர் அதை மீறிண்டு வந்துட்டார், ஏன்னா பொறுப்பு இருக்கிறதுனால சாவி எடுத்துன்னு வந்திருக்கார், இவர் ரயிலில் வந்துட்டுருக்கார். அந்த கீழே அந்த அதாவது என்ன சொல்லுவோம், லோயர் பர்த், அதில் படுத்துன்னு வந்துட்டு இருக்கார், வெளியில் ஜன்னல் திறந்துருக்கு, இவர் ஜன்னலை பார்க்க தலையை வச்சுன்னு படுத்துட்டுருக்கார். என்னமோ மனசில் ஒரு தவிப்பு, அம்மா அப்படி சொன்னாலே கெஞ்சினாலே இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு போடா இருந்துட்டு போடான்னு அதை தட்டின்னு நாம் வந்துட்டோமே, நமக்கு இப்படி ஒரு உத்தியோக நிர்பந்தம் மத்தியா அப்படின்னு மனசு தாப்பப்பட்டுட்டே இருக்கார். தூக்கம் வரல, அப்படி பார்த்துட்டே ஜன்னலை பார்த்துன்னு வந்துட்டே இருக்கிறதே, திடீர்னு ஆகாசத்தில் பார்த்தாக்க ஒரே ஒரு லைட்டு போட்டாப்பில் பெருசாக ஒரு ஜோதி, சூரியன் மாதிரி ஒரு ஜோதி தெரிஞ்சுது. ஆனால் ட்ரெயின் போயின்னு இருக்கு, இந்த ட்ரெயின் ஜன்னல் வழியால் தான் இதை பார்க்குற. இவருக்கு திடீர்னு இப்படி தெரிஞ்சோடனே கொஞ்சம் நேரத்தில் அதை மறைஞ்சு போயிடுத்து, தூக்கம் வரல, பிறண்டு பிறண்டு படுத்துன்னு பக்கத்தில் இன்னும் இந்த பரத்தில் படுத்துன்னு போய் அவர் திடீர்னு என்ன பண்ண ஏந்துண்டு இந்த நாராயணன் கேட்டார், சார் நீங்கள் பார்த்தல ஒரு அதிசயம், ஜன்னலுக்கு வெளியில் என்னமோ இந்த அர்த்தராத்திரியில் ஏதோ ஒரு பெரிய லைட்டு போட்டாப்பில் பிரகாசமாக தெரிஞ்சுதே அப்படின்னு. அவரும் பக்கத்தில் இருந்தோம்னு சொன்னோன்னே நாராயணனுக்கு ஆச்சரியம் வந்து, நாம தான் ஏதோ பிரமையில் ஏதோ பார்த்தமாக்கும்னா பக்கத்தில் இருந்தோரும் பார்த்துருக்காரு அப்படின்னு ஒரு ஆச்சரியம். சரி என்ன எதுன்னு புரியல, திடீர்னு பாதிராத்தில் ஆகாசத்தில் ஒரு நிமிஷம் ஏதோ ஒரு ஜோதி மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னு வந்துட்டா. அதுக்குள்ளே மாம்பலம் ஸ்டேஷன் வந்துடுத்து நாராயணன் இறங்கினார். இறங்கினோன்னே அவள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்து ஸ்டேஷன்லேயே நிற்கிறார், எதுக்கு அப்படின்னா உங்கள் அம்மா ராத்திரி காலமாயிட்டா, திரும்பி நீங்கள் திருச்சிக்கு போகணும் அப்படின்னு. இது நாராயணனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு தான் அம்மா சொல்லியிருக்கா போல இருக்கு, இன்றைக்கி ஒரு நாள் ராத்திரி இருந்துட்டு போகணும், நமக்கு அது புரியாத அஜ்ஞானத்தில் வந்துட்டுமே அப்படின்னு. திரும்பி உடனே பஸ் பஸ் பிடிச்சி ஊருக்கு போனார். அங்கே போய் கேட்டாக்க ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எந்த டயத்தில் அந்த அம்மா ஆவி பிரிஞ்சது காலமானா அப்படின்னா, எப்போ எந்த க்ஷணத்தில் இவர் ரயிலில் வந்துட்டுருக்கிறதே ஆகாசத்தில் பெரிய ஜோதி மாதிரி ஒன்று பார்த்தாரோ அதே க்ஷணம் எக்ஸாக்ட் அந்த டயத்தில் திருச்சியில் அந்த அம்மா காலமாயிருக்கா. இது எதை குறிக்கிறது அப்படின்னு அந்த அம்மா திருவத்தி உலகத்தை பெரியவாள்கிட்ட கேட்டாலும் இல்லையோ, எனக்கு அந்திம காலத்தில் பார்வதி பரமேஸ்வரர் வந்து தரிசனம் கொடுத்து என்னை அழிச்சுன்னு போகணும் அப்படின்னு. அந்த அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படிங்கிற அந்த ஜோதி ஸ்வரூபமான பரமேஸ்வரன் தான் இவ தாயாருக்கு தரிசனம் கொடுத்து அழிச்சுன்னு போயிருக்காங்கிறத உணர்த்தணும் தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் போல இருக்கு இந்த ரயிலில் போயிருந்த நாராயணனுக்கும் இந்த ஜோதிஸ்வரூபமாக ஆகாசத்தில் திடீர்னு ஒரு தரிசனம். காரணம் என்னென்ன, இவன் அம்மா பெரியவாள்கிட்ட கேட்கறதே அந்திம காலத்தில் எனக்கு ஈஸ்வரன் தரிசனம் கொடுத்து அழிச்சுன்னு போகணும்னு பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணதே பெரிய அனுகிரகத்தை சாட்சியாக இருந்தவர் இந்த நாராயணன் தான். இது நடந்திருக்கா அப்படிங்கிறதுக்கும் சாட்சியாக அந்த நாராயணனுக்கு தெரியணுமே, அதனால தான் ஆகாசத்தில் ஒரு ஜோதிஸ்வரூபம் தெரிஞ்சது போல இருக்கு. இதுதான் பெரியவாளோட தபஸுக்கும் அவளோட அனுகிரகத்துக்கும் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கு. இப்படி அந்த பான்ச நாராயணன் முத முதல்ல பெரியவாளை சரணாகதி பண்ணினது இந்த சுங்குவார் சத்திரம்ங்கிற இடத்துல தான். அப்படி சுங்குவார் சத்திரத்தில் யாத்திரையெல்லாம் முடிச்சுட்ட பெரியவா மெட்ராஸ்க்கு விஜயம் பண்ணப்புற 1965 மார்ச் மாதம் 14 சென்னைக்கு விஜயம் பண்ணினா. சென்னைக்கு விஜயம் பண்ணுறதே அங்கே சிவா விஷ்ணு கோவிலில் அகில பாரத வேத சம்மேளனம் ஒன்று நடந்தது. ரொம்ப விமர்சையாக அகில பாரத வேத சம்மேளனம் நடந்தது. அந்த வேத சம்மேளனம் சிவா விஷ்ணு கோவிலில் நடந்ததுக்கு ஞாபகார்த்தமாக பெரியவா என்ன பண்ணா, வேதாரண்ய மகாமண்டபம் அப்படின்னு ஒரு பெரிய மண்டபம் அங்கே எழுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு அடிக்கல் நாட்டினா. அப்படி இருக்கிற பெரியவா 1965
சித்திர வருஷ பிறப்பும் போது திருவல்லிக்கேணியில் இருந்தா, திருவல்லிக்கேணியில் வசந்த பங்களா அப்படின்னு இருக்கு, அதில் தான் பெரியவா தங்கியிருந்தா. அப்போது புதுப்பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் ஒரு பெரிய வித்யுத் சதஸ் நடத்த ஏற்பாடு பண்ணினா, அந்த வித்யுத் சதஸ் ரொம்ப கோலாகலமாக நடந்தது. அந்த 65வது வருஷம் சித்திர வருஷ பிறப்பு அன்னைக்கு பெரியவா திருவல்லிக்கேணியில் இருக்கிறதே சங்கீத வித்வான்கள் எல்லாருமா சேர்ந்துன்னு ஒரு 200 பேருக்கு மேலே வித்வான்கள் எல்லாருமா ஒன்று கூடி, அல்ல மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர், முசிறி சுப்பிரமணியர், அரியக்குடி ராமானுஜயங்கர் முதலான பெரிய மகாவித்வான்கள் எல்லாருமா சேர்ந்து இன்னும் கிட்டத்தட்ட 200 வித்வான்களுக்கு மேலே எல்லாரும் வந்து வருஷப்பரப்பு அன்னைக்கு காலங்கார்த்தால தியாகராஜ சுவாமிகளோட பஞ்சரத்ன கிருதி முதலானதெல்லாம் பாடினா, பாடிட்டு எல்லாரும் சங்கீத அஞ்சலி பண்ணி 1800 காணிக்க சமர்ப்பணம் பண்ணினா சங்கீத வித்வான்கள்லாம் சேர்ந்து. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வருஷப்பரப்பு அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் பெரியவா அதிஷ்டானத்துக்கு முன்னால், அதே மாதிரி ஆச்சாரியாலாம் எங்கே கேம்பில் இருக்காளோ அங்கெல்லாம் வித்வான்கள்லாம் வந்து வருஷப்பரப்பு அன்னைக்கு எல்லா வித்வான்களும் முடிஞ்ச வரைக்கும் எத்தனை வித்வான்கள் வர முடியோ வந்து தியாகராஜ சுவாமிகளோட பஞ்சரத்ன கிருதி பாடுறது, சங்கீத அஞ்சலி பண்ணுறதுலாம் இன்னி வரைக்கும் ஒரு பழக்கமாக இருக்குது. இது 1965வது வருஷம் ஆரம்பித்தது, இன்று வரைக்கும் தொடர்ந்து நடந்துட்டு வருது, இது என்றைக்கும் நடக்கும் அப்படின்னு நாம் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறோம். அந்த வசந்த பங்களாவில் இருக்கிறது பண்டிட் ரவிசங்கர் அப்படிங்கிற பெரிய சிதார் வித்வான், அவர் அல்லாரக்காங்கிற தபலா மேதை இவாளோட வந்து பெரியவாளுக்கு முன்னால் கச்சேரி பண்ணினு, ரவிசங்கர் அல்லாரக்கா தபலாவோட சிதார் வாத்தியம் கச்சேரி பண்ணினு, ரொம்ப கந்தர்வகானமாக பொழிஞ்சர். அப்படி பொழிஞ்சுட்டு பெரியவாள் ரொம்ப ஆனந்தமாக கேட்டு ரசித்து அவருக்கு அனுகிரகம்லாம் பண்ணினா, பின்னால் ரவிசங்கர் இந்த அனுபவத்தை சொல்கிறார். தானும் பல இடத்துல போய் பல இடங்கள்லாம் எவ்வளோ ஒரு பெரிய இடங்கள்லாம் வாசிச்சிருக்கோம், இருந்தால் கூட இப்படி பெரியவா சன்னதியில் இன்னைக்கு வாசித்தது இந்த கச்சேரிக்கு வீடு இனிமேல் எனக்கே சொல்ல முடியாது. அப்படி ஒரு ஆனந்தம் மனசில், என்னன்னு சொல்ல தெரியல, வார்த்தையால் விவரிக்க தெரியல, என்னமோ ஒரு குதூகலமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, அப்படி ஒரு அமைதியாக இருக்குது, இப்படி ஒரு அனுபவம் எனக்கு என் ஆயுசில் இதுவரைக்கும் ஏற்பட்டது இல்லை, இந்த பெரியவா சன்னதியில் ஏற்பட்டது அப்படின்னார். அது என்ன சார், வாயால் சொல்ல முடியாத வார்த்தைகளெல்லாம் சொல்ல முடியாத கூட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமா என்ன, அது என்ன இக்கட நடந்திருக்கும் அப்படின்னா, வேறு ஒன்றும் இல்லை, பிரம்மானுபவம் ஏற்பட்டதுன்னா பிரம்மானந்தத்துவத்தை அடைஞ்சார்னா அதை என்னன்னு வார்த்தையால் சொல்கிறது, அது எப்படி இருக்கும்னு சொல்கிறது. அமிர்தம் சாப்பிட்டோம் அப்படின்னா ஏதோ காஃபி சாப்பிட்டேன், இதுனுமே ஆர்லிக் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், இது சாப்பிட்டேன்னா உடனே இப்படி இருந்தது அப்படி இருந்துன்னு சொல்லிவிடலாம். அமிர்தத்தை குடித்தவருக்கு எப்படி இருக்கும்னு என்ன சொல்ல முடியும். அது மாதிரி தான் இந்த எத்தனையோ அனுபவங்கள், லௌகீகமான அனுபவங்களுக்கும் பரம தெய்வீகமான இந்த பிரம்மானந்தத்துக்கும் இதான் வித்தியாசம். அதைத்தான் பண்டிட் ரவிசங்கரும் சொன்னார், இந்த அனுபவம் எனக்கு முன்னாலே ஏற்பட்டதில்லை, அப்படி ஒரு ஆனந்தம் அப்படின்னு சொன்னார். இப்படி பல பேருக்கு பிரம்மானந்தத்தை கொடுத்துன்னு இருக்கிற பெரியவா தன்னோட அந்த திவ்ய தரிசனத்தை கொடுத்து கொடுத்து எல்லாருக்கும் ஆனந்தத்தை கொடுத்துருக்க பெரியவா. இன்னும் எப்படி இல்லாம் இங்கே யார் யாருக்கெல்லாம் என்னென்ன அனுகிரகம் பண்ணாங்கிறத தொடர்ந்து பார்க்க போகிறோம்.